ஊர்ல பீம் அப்படிங்கற சின்ன பையன் இருந்தான். அவனை எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். அதனால பயங்கர குண்டா இருப்பான். அவனோட அப்பா பேரு சுதீப். அவரு ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் வெச்சிருக்காரு. ஒரு நாள் பீம் அவங்க அப்பா கடைக்கு வந்து கிடைச்ச எல்லா ஐஸ்கிரீமையும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அத பார்த்த சுதீப், டேடே பீம், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஐஸ்கிரீம் ஷாப்ப வச்சிருக்கேன். நாள் முழுக்க ஐஸ்கிரீம் வித்தாலும் அது உன் சாப்பாட்டுக்கு மட்டுமே சரியா போயிடுது. தயவு செஞ்சு அந்த ஐஸ்கிரீம் எல்லாம் அப்படியே வச்சிடு. தப்பு என்னோடதுதான். உன்ன மாதிரி பையனை வச்சிருக்கும் போது நான் மளிகை கடை தான் வச்சிருக்கணும். மளிகை கடை வச்சாலும் பரவாயில்லப்பா, அதை வித்து நான் ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன். காலையில 20 இட்லிய சாப்பிடுற, அதுக்கப்புறம் 9 கிளாஸ் ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிற. இல்லப்பா, 10 கிளாஸ். இந்த கணக்கெல்லாம் நல்லா சொல்லு. நாள் முழுக்க வீட்ல சாப்பிட்டாலும் கடைக்கு வந்து ஐஸ்கிரீம் வேற சாப்பிடுற. ஒழுங்கா வீட்டுக்கு போ அப்படின்னு திட்டி அவன வீட்டுக்கு அனுப்பி வச்சாரு சுதீப். மதிய வேளையில நல்ல பசியில சுதீப் வீட்டுக்கு வந்து பார்த்தா சமையல் அறையில பீம் உட்கார்ந்து எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு இருந்தான். கண்ணா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஒரு குடும்பமே சாப்பிட வேண்டிய சாப்பாடு மொத்தத்தையும் நீயே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியடா. இந்தா, இத எதுக்கு கொஞ்சம் மிச்சம் வச்சிருக்க? இதையும் நீயே சாப்பிட்டுடு அப்படின்னு வருத்தத்தோட முகத்தை வச்சுட்டு சொன்னாரு. என்ன பண்ணறதுப்பா, எனக்கு ரொம்ப பசிக்குது, அதனாலதான் சாப்பிட்டேன். எப்படி உன் பசி தீரும்? உனக்கு 10 ஆடு, 2 கோழி, இத எல்லாத்தையும் கொடுத்தா கூட பசிக்குது பசிக்குதுன்னு அழுவ. எனக்கு தெரியாதா? உன்ன மாதிரி குழந்தைங்க 3 வேளை மட்டும்தான் சாப்பிடுறாங்க, ஆனா நீ ஒரு நாளைக்கு 6 வேளை சாப்பிடுற அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது அவரோட மனைவி லக்ஷ்மி வந்தா. என்னங்க, இன்னைக்கு டிவில ஒரு டாக்டர் பார்த்தேன். அவரு நல்லா சாப்பிட்டு குண்டானவங்கள ஒரே மாசத்துல மறுபடியும் பழைய மாதிரி மாத்திருவாராம். ஒல்லியா கூட மாத்திருவாராங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நம்ம பையனை கூட அவர்கிட்ட ஒரு வாட்டி கூட்டிட்டு போலாங்க. அதுக்கு சரின்னு சொல்லி சுதீப் தன்னோட பையன் கிட்ட வந்து, கண்ணா, நாளைக்கு இந்த அட்ரஸ்ல இருக்க டாக்டரை போய் பார்த்து உன் பசி தீர்றதுக்கு ட்ரீட்மென்ட் பாத்துட்டு வாடா கண்ணா. மறுநாளே பீம் அந்த டாக்டரை போய் பார்த்தான். டாக்டர், என்னோட பேரு பீம், எப்படியாவது என்ன ஒல்லியா மாத்துறீங்களா? எதுக்கும் கவலைப்படாதப்பா. நீ நான் எழுதி கொடுக்கற டயட்டை ஒரு மாசம் ஃபாலோ பண்ணா தனுஷ் மாதிரி ஆயிடுவ அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர்ல டயட்டை எழுத ஆரம்பிச்சாரு. கரெக்டா 1 மாசம் கழிச்சு பீம் டாக்டரை வந்து பார்த்தான். டாக்டர், நீங்க சொன்ன எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ண, ஆனா என்னோட வெயிட் குறையலையே. அது எப்படி? யாரா இருந்தாலும் நான் எழுதி கொடுக்கறத செஞ்சா வெயிட் குறைஞ்சிரும். ஆமா, அப்படி என்ன சாப்பிடுற? எவ்வளவு சாப்பிடுற? நீங்க எனக்கு முட்டை சாப்பிட சொன்னீங்க, 1 டசன் முட்டை சாப்பிட்டேன். மத்தியானம் காய்கறி சாப்பிட சொன்னீங்களா, அதனால தினமும் 1 கூடை காய்கறி, ராத்திரில 20 சப்பாத்தி சாப்பிடுறேன். டாக்டர் அதை கேட்டு ஷாக் ஆகி, இவன் நிஜமாவே மனுஷனா இல்ல வினோதமான ஜந்துவா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, இங்க பாரு பீம், இப்படி சாப்பிட்டா உடம்பு குறையாது. நீ ஒன்னு பண்ணு, நான் கொடுக்கற இந்த ஆயுர்வேதிக் கஷாயத்தை 2 மாசத்துக்கு 3 வேளை சாப்பிடணும். இது தவிர வேற எதையும் சாப்பிட கூடாது. பீம் அந்த கஷாயத்தை எடுத்துட்டு போய் 2 மாசம் கழிச்சு வந்தான். டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே கஷாயத்தை நான் குடிச்சனா என் உடம்பு குறையலையே அப்படின்னு சொன்னான். என்னது, இந்த கஷாயத்தை யார் குடிச்சாலும் அவங்க உடம்பு நல்லா குறையுமே, இவன் என்ன இப்படி சொல்றான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, ஆமா, நீ தினமும் எவ்ளோ கஷாயம் குடிக்கிற? காலையில 2 பாட்டில்ஸ், மத்தியானம் 2 பாட்டில்ஸ், நைட்டு 2 பாட்டில்ஸ் குடிக்கிற. எந்த மனுஷனாவது கஷாயத்தை பாட்டில் பாட்டிலா குடிப்பானாடா? உன்னை என்னால சரி பண்ண முடியாது. இப்பவே இங்க இருந்து போ. இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் நீ இங்க இருந்தேனா அப்புறம் நானே போய் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்துருவேன். போடா அப்படின்னு கோபமா டாக்டர் பீம வெளியில அனுப்பிட்டாரு. என்னது இது, இந்த டாக்டருக்கு பைத்தியமா? அவர் சொன்னது செஞ்சா இப்படி கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. இவர்லாம் டாக்டரா? எல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி, முன்பொரு காலத்துல அவந்திபுர தேசத்துல வீரபாகுங்கிற ராஜா இருந்தாரு. அவரு எப்ப பார்த்தாலும் ஆலோசனையிலே இருப்பாரு. மக்கள் எல்லாரும் இவரு உதவாக்கற மக்கு ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ஊர்ல மன்னாரு அப்படிங்கிற ஒரு ஆளு துணிகளை துவச்சு வாழ்ந்துட்டு வந்தான். அவன் எவ்வளவு அழுக்கான துணிகளா இருந்தாலும் மல்லிகைப்பூ மாதிரி வெளுக்கறதுல பிரசித்தி பெற்றவன். ஒரு நாள் காலையில அவனை பார்க்க ஒரு ஆள் வந்தாரு. அவர் பேரு மாடசாமி. அவர் மண்பானைகள் செய்வாரு.
மன்னரு, ராஜா என்ன கூப்பிட்டிருக்காராம். மகாராணிக்காக பாத்திரம் செய்யறதுக்காக என்ன அங்க வர சொல்லி கூப்பிட்டிருக்காரு அப்படின்னு சொன்னான். மாடுசாமி, நீ நல்ல அதிர்ஷ்டசாலிப்பா, ராஜாவே கூப்பிட்டிருக்காருனா சும்மாவா அப்படின்னு சொன்னாரு. உண்மைதான் மன்னாரு, ஆனா அரசவைக்கு போறதுன்னா சுத்தமான துணிகள் போட்டுட்டு போனோம்ல, அதுக்குதான். இதுல அழுக்கு துணிகளை எடுத்துட்டு வந்திருக்கேன், நாளைக்கு காலையில எல்லாத்தையும் வெளுத்து கொடுத்துரு அப்படின்னு சொன்னா மாடசாமி. மாடசாமி கொடுத்த துணிகளை வெயில்ல உலர்த்தினதுனால அதோட நீல நிறம் போயி அந்த சட்டை வெள்ள வெள்ளையர்னு ஆயிடுச்சு. மறுநாள் காலையில மாடசாமி தன்னோட சட்டை வெள்ளையா மாறினத பார்த்து மன்னார் கிட்ட கோபமா பேசினா மாடசாமி. அடே மன்னார், என்ன வேலை செஞ்சிருக்க நீ? எப்படியும் ராஜா கிட்ட போறல்ல, உன்னை பத்தி அவர்கிட்ட புகார் பண்ற இரு அப்படின்னு சொல்லி வேக வேகமா நடந்து போயிட்டான். மாடசாமி ராஜசபைக்கு போனதுக்கு அப்புறம் மகாராஜா வீரபாகு ஆச்சரியப்பட்டு, ஆஹா, என்ன ஆச்சரியம், உன்னுடைய உடையை இவ்வளவு வெண்மையாக்கியது யார் அப்படின்னு கேட்டாரு. அப்ப மாடசாமி, இதுதான் நல்ல சமயம் நினைச்சு, பிரபு, இந்த நகரத்திலேயே மன்னாருன்னு ஒரு வண்ணான் இருக்கான், அவன் எந்த துணியா இருந்தாலும் சரி அத வெள்ளையா ஆக்கிடுவான். நீங்க எப்பயில இருந்தோ வெள்ளை யானை வேணும்னு கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, உங்ககிட்ட இருக்கிற யானை எதையாவது மன்னார்கிட்ட அனுப்புனீங்கன்னா அத அவன் வெள்ளையா ஆக்கிடுவான் அப்படின்னு சொன்னாரு. மாடசாமி சொன்னத கேட்டதும் மகாராஜா உடனடியா மன்னார கூட்டிட்டு வர சொல்லி ஆள் அனுப்புனாரு. மன்னாரு வந்து ராஜா சொன்னதை எல்லாத்தையும் கேட்டு இது மாடசாமியோட வேலை தான் தெரிஞ்சுகிட்டான். உடனே ராஜா கிட்ட, பிரபு, நீங்க சொன்னபடியே யானையனா வெள்ளையாக்குற, ஆனா யானைய வெளுக்கிறதுக்கு பெரிய தொட்டி வேணும், அத இந்த மாடசாமியாலதான் செய்ய முடியும். அவர்கிட்ட உடனடியா பெரிய தொட்டிய செய்ய சொல்லுங்க, நான் யானைய வெளுத்து உங்ககிட்ட கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னான். உடனே மகாராஜா, மாடசாமி, நாளைக்கே யானைய வெளுக்கிற அளவுக்கு பெரிய தொட்டிய செஞ்சு கொண்டு வா, இல்லனா இந்த ராஜ்யத்திலிருந்தே உன்னை துரத்திடுவேன் அப்படின்னு எச்சரிச்சாரு. மன்னர மாட்டி விட போய் தானே மாட்டிக்கிட்டமே நினைச்ச மாடசாமி எதுவும் செய்ய முடியாம வீட்டுக்கு போயிட்டான். அன்னைக்கு ராத்திரி முழுக்க ரொம்ப கஷ்டப்பட்டு மண்ணை எடுத்து பெரிய தொட்டிய தயார் செய்து காலையில அத ராஜா கிட்ட எடுத்துட்டு போனான். அப்போ மன்னாரு அந்த தொட்டி முழுக்க தண்ணிய நிரப்பினான். யானை பாகன் யானை படையிலிருந்து ஒரு யானைய கூட்டிட்டு வந்து அந்த தொட்டில விட்டான். உடனே அந்த தொட்டி சுக்குநூறா உடஞ்சு போச்சு. அத பார்த்த மகாராஜா மாடசாமிய கோபத்தோட பார்த்து, அடே, என்ன நீ எவ்வளவு அவமானப்படுத்திட்ட, இருந்தாலும் ஒரு வாய்ப்பு தர, நாளைக்கு திரும்பவும் பெரிய தொட்டி எடுத்துட்டு வா, இல்லனா உன் தலைய துண்டிச்சிடுவேன், ஜாக்கிரத அப்படின்னு எச்சரிச்சாரு. அப்படியே பிரபு, இந்த தடவை ஒரு நல்ல தொட்டியா தயார் செய்யற அப்படின்னு சொல்லி கிளம்பி போய் அன்னைக்கு ராத்திரியே யார்கிட்டயும் சொல்லாம ராஜ தேசத்தை விட்டே ஓடி போயிட்டான் மாடசாமி. இந்த விஷயத்த கேட்டு வீரபாகு கோபத்துல மூழ்கி போயிட்டாரு. அதுக்கப்புறம் மன்னார்கிட்ட, நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது, நாளை காலையில எனக்கு வெள்ளை யானைய நீ ஒப்படைக்கிற அப்படின்னு கராரா சொல்லிட்டாரு. மன்னாருக்கு தன்னோட ராஜா ஒரு மக்குன்னு நல்லா தெரியும். அப்ப பதில் எதுவும் சொல்லாத அவன், நீங்க சொன்னபடியே வெள்ளை யானைய கொடுக்கற அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டா மன்னாரு. அதுக்கப்புறம் மன்னாரு யானை இருக்கிற இடத்துக்கு போய் ஒரு நல்ல யானை மேல ஏறி நின்னுக்கிட்டு கையில சுண்ணாம்பு வச்சுக்கிட்டு அந்த யானைக்கு அஞ்சாறு தடவை சுண்ணாம்பு அடிச்சு அந்த யானைய வெள்ளையாக்கிட்டான். விடிஞ்ச உடனேயே மகாராஜாக்கு வெள்ளை யானைய காமிச்சான். அத பார்த்து ராஜா ரொம்ப ஆச்சரியப்பட்டு, வெள்ளை யானை வேணுங்கிற ஆசை எனக்கு இன்னைக்கு தீந்தது அப்படின்னு மன்னார பாராட்டி அவனுக்கு 1000 பொற்காசுகளையும் ஒரு நல்ல குதிரையும் கொடுத்தாரு. அப்போ மன்னாரு வீட்டுக்கு போய் மூட்டை முடிச்சு எல்லாம் கட்டிக்கிட்டு குதிரை மேல ஏறி சாயந்தரம் எல்லாம் தன்னோட தேசத்தை விட்டு ஒரு நதிக்கரைக்கு வந்து சேர்ந்தான். அந்த இடத்துல ஒரு ஆளு கையில அழுக்கு துணிய வச்சு நதியில அதை துவச்சிட்டு இருந்தான். அவனை கண்டுபிடிச்சு, டே மாடசாமி, என்ன ராஜா கிட்ட மாட்டி விட்டு சந்தோஷப்படணும் நினைச்சு கடைசியில நாட்டை விட்டே ஓடி வந்து இப்போ அழுக்கு துணி துவச்சிட்டு இருக்க அப்படின்னு நக்கல் அடிச்சா மன்னாரு. அதுக்கு மாடசாமி, டே மன்னாரு, தப்பு பண்ணிட்டேன்டா, ஆமா நீ இங்க எதுக்கு வந்த அப்படின்னு கேட்டான். இதெல்லாம் ஒன்னாலதான் நடந்தது, நீ அந்த ராஜா கிட்ட நான் வெள்ளை யானை செய்வேன்னு சொல்லி என்ன மாட்டி விட்ட, என்ன பண்றதுன்னு தெரியாம ராத்திரியோட ராத்திரியா சுண்ணாம்ப வச்சு வெள்ளை யானைய செஞ்சு அவருக்கு கொடுத்து இதோ இங்க வந்திருக்க அப்படின்னு சொன்னா மன்னாரு. அதுக்கப்புறம் பக்கத்து ஊர்ல ரெண்டு பேரும் ஒன்னா போயி ஒன்னா வேலை செஞ்சு நண்பர்களா வாழலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பக்கத்து ஊருக்கு போனாங்க.